ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா கடித இலக்கியத்தில் காந்தியடிகளுடைய கடிதம் பற்றி தான் பார்க்க போகிறோம் கடித இலக்கியம் காந்தி இப்போ காந்தி அவர்கள் எழுதிய கடிதம் பற்றி பார்க்கறதற்கு முன்னாடி காந்தியடிகளுடைய சில முக்கிய குறிப்புகள் பற்றி பார்த்துடலாம் காந்தி அவர்களுடைய இயற்பெயர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி காந்தி அவர்களுடைய இயற்பெயர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி பெற்றோர் பெயர் கரம்சந்த் உத்மன்சந்த் காந்தி புத்திலிபாய் கரம்சந்த் உத்மன் சந்த் காந்தி புத்திலிபாய் காந்தியடிகள் வாழ்ந்த காலம் ரெண்டு பத்து ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்பது முதல் முப்பது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு வரை வாழ்ந்தாங்க ரெண்டு பத்து ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்பது முதல் முப்பது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு வரைக்கும் காந்தியடிகள் வாழ்ந்திருக்காங்க காந்தியடிகள் பிறந்த ஊர் குஜராத் மாநிலத்தில் உள்ள போர்பந்தல் குஜராத் மாநிலத்தில் உள்ள போர்பந்தல் என்னும் இடத்துல தான் காந்தியடிகள் பிறந்தாங்க காந்தியடிகளுடைய துணைவியார் பெயர் கஸ்தூரிபாய் காந்தியடிகளுடைய துணைவியார் பெயர் கஸ்தூரிபாய் காந்தியடிகளுக்கு பதிமூன்று வயதில் திருமணம் நடைபெற்றது இப்போ செவன்த் ஓல்டு புக்கில் செகண்ட் டேர்மில் பேஜ் நம்பர் ஃபைவ்ல காந்தியடிகளின் கடிதம் அப்படின்னு காந்தியடிகள் எழுதின கடிதம் பற்றி சொல்லியிருக்காங்க அது என்னன்னு பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு அதாவது ரெண்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் குஜராத் மாநிலத்தில் புரோச் என்ற நகரில் இரண்டாவது கல்வி மாநாட்டில் காந்தியடிகள் பேசிய உரையை தான் வந்து நம்மளுக்கு இந்த இங்கே வந்து கடிதமாக கொடுத்துருக்காங்க எப்போனா அதாவது ரெண்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் குஜராத் மாநிலத்தில் உள்ள புரோச் நகரில் இரண்டாவது கல்வி மாநாட்டில் காந்தியடிகள் நிகழ்த்திய உரையை தான் வந்து நம்மளுக்கு இங்கே வந்து கடிதமாக கொடுத்துருக்காங்க அனைவருக்கும் என் இனிய வணக்கம் குழந்தைகள் அனைவரும் நலந்தானை நலந்தானை குஜராத் மாநிலத்தில் நான் ஆட்சிய உரையை உங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என விரும்பினேன் என் பிறந்த நாளில் அந்த கருத்துக்களை உங்களுக்கு தெரிவிப்பதில் மெத்த மகிழ்ச்சி அடைகிறேன் பயிற்சி மொழியைப் பற்றி நிறைவான தெளிவான ஒரு முடிவுக்கு வருவதுதான் கல்வி கற்பித்தலில் நாம் செய்ய வேண்டிய முதல் செயல் பயிற்சி மொழியை குறித்து சிந்திக்காமல் கல்வி கரு கற்பது அடித்தளம் இல்லாமல் கட்டடத்தினை எழுப்புவதனை போன்றது அப்படின்னு மகாத்மா காந்தி அவர்கள் கூறியிருக்காங்க இந்த பாடத்துல கொடுத்துருக்க ஒவ்வொரு லைனையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஏன்னா இந்த வரிகளை கொடுத்துட்டு இது யார் சொன்னது அப்படின்னு கேட்பாங்க பயிற்சி மொழியை பற்றி நிறைவான தெளிவான ஒரு முடிவுக்கு வருவதுதான் கல்வி கற்பித்தலில் நாம் செய்ய வேண்டிய முதல் செயல் பயிற்சி மொழியை குறித்து சிந்திக்காமல் கல்வி கற்பது அடித்தளம் இல்லாமல் கட்டடத்தினை எழுப்புவதனை போன்றது அப்படின்னு இதை யார் கூறினதுன்னு பார்த்தனா மகாத்மா காந்தி அடி மகாத்மா காந்தி அவர்கள்தான் இச்செய்தியை பற்றி கல்வியாளர்களிடையே இரு வேறுபட்ட கருத்து நிலவி வருகின்றனர் தாய்மொழியின் மூலம் கல்வி கற்பிக்கப்பட வேண்டும் என சிலர் கருதுகின்றனர் ஆங்கிலத்தின் வாயிலாக கற்பிக்கப்பட வேண்டும் என சிலர் கருதுகின்றனர் இந்த இரு வேறு கருத்திலும் உள்ள நன்மை தீமைகளை ஆராய்ந்து இந்த விவாதத்திற்கு ஒரு முடிவான ஒரு தீர்வு காணுதல் வேண்டும் கவி ரவீந்திரநாத கவி கூறின் ஈர்ப்பான இலக்கிய நடையின் உயர்வுக்கு காரணம் ஆங்கிலத்தில் அவருக்கு இருந்த அறிவு மட்டுமன்று தம்முடைய தாய்மொழிக்கு அவ தாய்மொழியின் மீது அவருக்கு இருந்த பற்றுதலும் தான் கவி ரவீந்திரநாதா கூறின் ஈர்ப்பான இலக்கிய நடையின் உயர்வுக்கு காரணம் ஆங்கிலத்தில் அவருக்கு இருந்த அறிவு மட்டுமன்று தம்முடைய தாய்மொழியின் மீது அவருக்கு இருந்த பற்றுதலும் தான் முன்சிராம் பேசும்போது குழந்தைகள் ஆண்கள் பெண்கள் அனைவரும் மிக ஈடுபாட்டுடன் கேட்கிறார்கள் பேசும்போது குழந்தைகள் ஆண்கள் பெண்கள் அனைவரும் மிகவும் ஈடுபாட்டுடன் கேட்கிறார்கள் யார் பேசும்போது குழந்தைகள் பெண்கள் ஆண்கள் வந்து ஈடுபாடோடு கேட்பாங்க அப்படின்னு கூட கொஸ்டின் கேட்கலாம் முன்சிராம் அவர்கள் பேசும்போது தான் எல்லாரும் குழந்தைகள் ஆண்கள் பெண்கள் அனைவரும் ஈடுபாட்டுடன் கேட்பார்களாம் இதற்கு காரணம் அவர்தம் தாய்மொழி அறிவே இதற்கு காரணம் அவர்தம் தாய்மொழி அறிவே உயர்ந்த மனம் படைத்த மதன்மோகன் மாளவியாவின் உயர்ந்த மனம் படைத்த மதன் மோகன் மாளவியாவின் ஆங்கில பேச்சு வெள்ளியை போல ஒளிவிட்டாலும் அவரது தாய்மொழி பேச்சு தங்கத்தை போன்று ஒளி வீசுகின்றனர் யாருடைய பேச்சு வந்து வெள்ளியை தங்கத்தை போல ஒளி வீசும் அப்படின்னு பார்த்தோம்னா மதன் மோகன் மாளவியாவின் ஆங்கில பேச்சு வந்து வெள்ளியை போல ஒளிவிட்டாலும் அவரது தாய்மொழி பேச்சு தங்கத்தை போன்று ஒளி வீசுகின்றனர் இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க மதன் மோகன் மாளவியாவின் ஆங்கில பேச்சு வெள்ளியை போல ஒளிவிட்டாலும் அவரது தாய்மொழி பேச்சு தங்கத்தை போன்று ஒளி வீசுகின்றனர் தாய்மொழியை வளமுற செய்வதற்கு தேவையானவை தங்கள் தாய்மொழியில் உள்ள பற்றும் மதிப்புந்தானை தவிர ஆங்கில அறிவு இல்லை என்பதனை மேற்கூறிய சான்றுகள் தெளிவாக விளக்குகின்றனர் ஒரு மொழியை பயன்படுத்துகின்றவர்களின் எண்ணங்கள் அம்மொழியில் ஒரு மொழியை பயன்படுத்துகிறவர்களின் எண்ணங்கள் அம்மொழியில் இடம்பெற்றிருத்தல் வேண்டும் மொழியின் தன்மை மக்களின் பண்பாட்டை சார்ந்திருப்பதே இயற்கை மொழியின் தன்மை மக்களின் பண்பாட்டை சார்ந்திருப்பது இயற்கையே மொழியின் தன்மை எதை சார்ந்திருக்கும்னு பார்த்தோன்னா மக்களின் பண்பாட்டை சார்ந்திருக்கும் ஒரு மொழியை பயன்படுத்துகிறவர்களுடைய எண்ணங்கள் வந்து அம்மொழியில் இடம்பெற்றிருக்க வேண்டுமாம் அப்புறம் மக்கள் அறிவுள்ளவர்களாக இருந்தால் மக்கள் அறிவுள்ளவர்களாக இருந்தால் அவர்தம் மொழியும் அவ்வாறே அமையும் வேலை தெரியாத தொழிலாளி தன் கருவியின் மீது சீச்சம் கொண்டானா என ஒரு ஆங்கில பழமொழி உண்டு வேலை தெரியாத தொழிலாளி தன் கருவியின் மீது சீச்சம் கொண்டானா என்பது ஆங்கில பழமொழி மொழி நிறைவு பெற்றதாக இல்லை என குறை சொல்லுபவர்கள் இந்த தொழிலாளியை போன்றவர்களே குறைபாடு மொழியை பயன்படுத்துகின்றவர்களிடம்தான் இருக்கிறதே அன்றி மொழியில் இல்லை ஜெகதீஷ் சந்திரபோஸ் பி சி ராய் முதலியோரின் சாதனைகளைக் கண்டு நாம் மகிழ்ச்சி அடைகிறோம் ஆனால் தாய்மொழியின் மூலம் நமக்கு கல்வி அளிக்கப்பட்டிருந்தால் நம்மிடையே பல போஸ்களும் ராய்களும் தோன்றியிருப்பார்கள் பள்ளிக்கூடம் வீட்டை போன்று இருத்தல் வேண்டும் குழந்தைகளுக்கு வீட்டில் தோன்றும் எண் குழந்தைகள் குழந்தைக்கு வீட்டில் தோன்றும் எண்ணங்களுக்கும் பள்ளியில் ஏற்படும் எண்ணங்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருத்தல் வேண்டும் சிறந்த பயன் ஏற்பட வேண்டுமாயின் அத்தகைய தொடர்பு இன்றியமையாதது தெரிந்தறியாத ஒரு மொழியின் மூலம் கல்வி கற்பது இந்த இணக்கத்தை குலைத்துவிடும் பள்ளிக்கூடம் வீட்டை போன்று இருத்தல் வேண்டும் குழந்தைக்கு வீட்டில் தோன்றும் எண்ணங்களுக்கும் பள்ளியில் ஏற்படும் எண்ணங்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருத்தல் வேண்டும் சிறந்த பயன் ஏற்பட வேண்டுமாயின் அத்தகைய தொடர்பு இன்றியமையாதது தெரிந்தறியாத ஒரு மொழியின் மூலம் கல்வி கற்பது இந்த இணக்கத்தை குலைத்துவிடும் இந்த கூற்றை யார் கூறினதுன்னு பார்த்தோம்னா காந்தியடிகள் தான் தாய்மொழியை கற்பித்தல் மொழியாக வைத்து கொண்டால் ஆங்கில அறிவை பெறுவது பாதிக்கப்படுமா இல்லையா என்பதை பற்றி சிந்தனை செய்ய வேண்டிய தேவை இல்லை என்றே நினைக்கிறேன் படித்த இந்தியர் அனைவரும் மொழியில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்பதில்லை இந்த அயல் மொழியின் மீது ஒரு பச்சுதலையோ ஒரு பச்சுதலை தோற்றிவிப்பதோ அளிப்பதோ தேவையில்லை இந்த அயல்மொழியின் மீது இந்த அயல் மொழியின் மீது ஒரு பற்றுதலையோ ஒரு பற்றுதலை தோற்றிவிப்பதோ ஊக்கம் அளிப்பதோ தேவையில்லை எனவும் நான் கருதுகிறேன் நீங்கள் உங்கள் தாய்மொழியில் அறிவு பெற வாழ்த்தும் ஆசியும் அப்படின்னு காந்தேடிகள் அவர்கள் இந்த உரையை கூறியிருக்காங்க இதில் உள்ள ஒவ்வொரு வரிகளையும் நல்லா பார்த்துக்கோங்க ஏன்னா வரிகளை கொடுத்துட்டு இதை யார் கூறினது அப்படின்னு கேட்பாங்க கோடிட்ட இடத்தை நிரப்புக காந்தியடிகள் குஜராத் மாநிலத்தில் ஆற்றிய உரையை குழந்தைகளுக்கு கூறினார் காந்தியடிகள் குஜராத் மாநிலத்தில் ஆற்றிய உரையை குழந்தைகளுக்கு கூறினார் வேலை தெரியாத தொழிலாளி தன் கருவியின் மீது சீச்சம் கொண்டானாம் என்பது ஆங்கில பழமொழி வேலை தெரியாத தொழிலாளி தன் கருவியின் மீது சீச்சம் கொண்டானாம் என்பது ஒரு ஆங்கில பழமொழி கவி ரவீந்திரநாதா கூறின் ஈர்ப்பான இலக்கிய நடைக்கு காரணம் தாய்மொழியின் பற்று மதன்மோகன் மாலவியாவின் மாளவியாவின் பேச்சுக்கு காந்தியடிகள் கூறும் உவமைகள் யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க மதன்மோகன் மாலவியாவின் மாளவியாவின் ஆங்கில பேச்சு வெள்ளியை போல ஒளிவிட்டாலும் தாய்மொழி போ தாய்மொழி பேச்சு தங்கத்தைப் போல ஒளி வீசுகின்றன அப்படின்னு காந்தியடிகள் கூறியிருப்பாங்க யார் யாரே சாதனையாளர்களாக காந்தியடிகள் கண்டு மகிழ்ச்சி அடைகிறார் பி சி ராய் ஜெகதீஷ சந்திரபோஸ் இப்போது நம்ம செவன்த்து ஓல்டு புக்கில் செகண்ட் டேர்மில் கொடுத்துருக்க காந்தியடிகள் கடிதம் பற்றி பார்த்தாச்சு இப்போ அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் சிக்ஸ்த்து நியூ புக்கில் தேர்டு டேர்மில் பேஜ் நம்பர் ஃபைவ்ல தமிழ்நாட்டில் காந்தி அப்படிங்கிற தலைப்பிலையும் டென்த்து ஓல்டு புக்கில் காந்தியம் அப்படிங்கிற தலைப்பிலையும் காந்திய பற்றி குறிப்புகள் கொடுத்துருக்காங்க அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இதில் ஏதேனும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சென்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்